எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாணம் வீட்டு விருந்து சாம்பார் சமைக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுதான் சாம்பாருக்கு 100 கிராம் பருப்பு, அதை எடுத்து நல்லா கழுவிக்கணும். அதே குக்கரில் போட்டுக்கணும். பருப்பு சேர்க்கணும். பழுத்த தக்காளியாக 3 பழம் சேர்த்துக்கணும். தக்காளி எடுத்து கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பருப்புலேயே சேர்த்துடணும். அப்போ தான் நடந்ததுனா தக்காளி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியை கட் பண்ணும்போது அது மேலே இருக்கிற வெள்ளையாக இருக்கிற வரைக்கும் கட் பண்ணி போட்டுடணும். ஏன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் அதை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி பருப்போடு சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் தக்காளியில் பூண்டு ஒரு 8 பல்லு 10 பல்லு சேர்த்துக்குங்க. உரித்து பருப்போடு சேர்த்துடுங்க. பருப்பு, தக்காளி, பூண்டு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் லாக் பண்ணிடணும். ஒரு 4 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கள் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், இது 4 பேருக்கு மட்டும் சமைக்கிறதுனால குறைஞ்ச அளவே போதுமானதாக இருக்குதுங்க. சாம்பாருக்கு இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. எல்லாம் முருங்கைக்காயில் இந்த மாதிரி மேலே இருக்கிற தூளை எடுத்துட்டா கசப்பாக இருந்தால் கூட கசப்பு இல்லாமல் இருக்கும், சாம்பார் டேஸ்டாக இருக்கும். பருப்பு வந்துருச்சுங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறது ரெடி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புளி ஊற வைக்கணுங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு புளி இந்த அளவு போட்டால் போதும், ரொம்ப புளி போடாதீங்க. பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா மசிஞ்சு வச்சுக்கணும் முட்டால. அதுக்கப்புறம் சாம்பார் காய்கறிகளும் வதக்கி அதில் போடணும். பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்த வாட்டி நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. காயெல்லாம் வதக்கணும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே வைங்க. அப்போ தான் நல்லா வதக்கிறதுக்கு எண்ணெய் போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுங்க. அது நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு போச்சு. அதிலே எண்ணெயிலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சாம்பாருக்கு அது நல்லா வாசனையும் தரும். பருப்பு குழப்பன்றதுனால வாய்வு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு
சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். நல்லா பொன்னிறம் வர வர வரைக்கும் அதை வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுச்சு, கேரட் பீன்ஸ் அடுத்தது சேர்க்கணுங்க. கேரட் பீஸ் வதங்கிடுச்சு, அடுத்தது கத்திரிக்காய் வதக்கணும். ஒன்று ஒன்றா தாங்க சேர்த்து வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், அடுத்தது கேரட் பீன்ஸு, அது வதங்கின வாட்டி கத்திரிக்காய், கத்திரிக்காய் வதங்கின வாட்டி முருங்கைக்காய். கத்திரிக்காய் வதங்கிடுச்சுங்க, முருங்கைக்காவை போட்டு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு சாம்பார் பொடி ரொம்ப முக்கியங்க. கல்யாண வீட்டு சாம்பார் மணக்கறதுக்கு முதல் காரணமே இந்த சாம்பார் பொடி தாங்க. இது வீட்டிலே நானே செஞ்ச சாம்பார் பொடிங்க. உங்களுக்கு சாம்பார் பொடி வேணும்னா சொல்லுங்கள், எப்படி சமைக்கிறது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தரேன், அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். சாம்பார் டேஸ்ட்டாக வர்றதுக்கு இந்த சாம்பார் பொடி தாங்க முக்கிய காரணமே. நம்ம கவனிச்சு நம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த சாம்பார். அது எண்ணெயிலையும் போட்டு காயோடு இது மாதிரி வதக்கி சாம்பாரில் போடணும், அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். கம கமனு மனசும் சாம்பார் செமையாக இருக்குங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க, சாம்பார் பொடியும் இதில் சேர்த்தாச்சு. இதை அப்படியே எடுத்து பருப்போடு சேர்த்துக்கலாம் குக்கரில். சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி தேவையான அளவு உப்பு போட்டாச்சு சாம்பாரில். தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு எல்லாம் சாம்பாரில் சேர்த்தாச்சுங்க. காரம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப போடுங்க. எங்கள் வீட்டில் குறவா தான் சாப்பிடுவாங்க, அதனால நான் குறவா போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப போடுங்க. அடுத்தபடியாக இதில் புளி கரைசல் சேர்க்கணும். புளி கரைசல் சேர்க்கணும். எல்லாம் குழம்பு கொதிக்குது. குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். பருப்பு சாம்பாருக்கு தேங்காய் போட்டால் நீங்களும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடுங்க, குழம்பு செமையாக இருக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க, பருப்பு சாம்பார்னா கொஞ்சமாக தேங்காய் சேருங்க. எல்லாம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு. குக்கரை லாக் பண்ணி ஒரு ரெண்டு சவுண்டு விட்டா போதும், கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடும். தேவையானது எல்லாம் சேர்த்தாச்சு. குக்கரை லாக் பண்ணி போட்டுருங்க. ஒரு ரெண்டு சவுண்டு வந்தால் போதும், சாம்பார் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். சாப்பாடு மத்தியானத்துக்கு நாங்கள் வடித்த சாப்பாடு தாங்க சாப்பிடுவோம். சாப்பாடு பக்கத்துலேயே வெந்துக்கிட்டு இருக்கு, சாப்பாடும் ரெடி. கல்யாண விருந்து சாம்பார் ப்ளஸ் சாப்பாடு மத்தியானம் செம டேஸ்டியான சாப்பாடு. குக்கரில் ரெண்டு சவுண்டு வந்துடுச்சுங்க, காயெல்லாம் நல்லா வெந்து சாம்பார் கம கமனு மணக்குதுங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் வீட்டில்
கல்யாண வீட்டு சாம்பார் கம கம வாசம், செம்ம டேஸ்டிங்க சாம்பார். சூப்பரா இருக்குது. இன்னைக்கு மத்தியானமே சமையல்லாம் இருக்கிற சாப்பாடெல்லாம் காலியாக போகுது. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீட்டு சாம்பார் கம்ம கம்மன்னு மணக்கிறதுக்கு இந்த சாம்பார் பொடி தாங்க முக்கியம். இது மாதிரி சாம்பார் பொடி உங்களுக்கு வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு அதை எப்படி சமைக்கிறது செய்யறது அப்படின்றத சொல்லித்தரேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.